வணக்கம் பிள்ளையா, இன்னைக்கு எங்க போறோம் பாத்தீங்கன்னா, ஒண்ணு இல்லைங்க, நம்ம வந்து போன வீடியோல பாத்தீங்கன்னா பிசி பில்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். சரின்னு சொல்லிட்டு பிசி பில்ட் பண்ண மட்டும் பார்த்தாது, அது கேமரா எடுக்கிறதுக்கு வந்து வாங்க போறோம். கேமரா வாங்குறதுக்கு கெனான் R5 தான் வாங்கலான்னு வந்தோம். சென்னையில ஃபுல்லா தேடி பார்த்தாச்சு, கிடைக்கல. சரிங்க, கெனான் 6R6 ஆச்சும் கேட்போம்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் கேட்டோம், கிடைக்கவே இல்லை. இப்ப சென்னையில ஃபுல்லா தேடி பார்த்தாச்சு, கேமரா கிடைக்கவே இல்லை. அதனால சொல்லிட்டு வந்து இப்ப விசாரிச்சு பார்த்தால பாத்தீங்கன்னா, வேலூர்ல கெனான் ஷோரூம்ல வந்து அந்த கேமரா இருக்குன்னு சொல்லிருக்காங்க, R6. அதை வாங்குறதுக்கு தான் நம்ம வந்து போறோம். இப்ப பாத்தீங்கன்னா வந்து மணி வந்து 5 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம கிளம்பி வேலூர் போகணும். 3 மணி நேரம் இந்த சென்னையில டிராபிக்ல நம்ம தாண்டி போனதா அங்க போய் வாங்க முடியும். இப்ப நம்ம வந்து கிளம்பி போய் சீக்கிரமா, அது 9 மணிக்கு தான் வர சொல்லிருக்காங்க, அதுக்கு மேல பூட்டிட்டு வாங்கலாமா, அங்க மாநகராட்சியில வந்து பூட்ட சொல்லிடுவாங்களா 9 மணிக்கு, அதுக்கு மேல இருந்தா ஃபைன் அப்படின்ட்டாங்க. அதனால சொல்லிட்டு அதுக்குள்ள நம்ம போயிட்டு வாங்க போறோம். கடைசியா பாத்தீங்கன்னா வேலூர்ல ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லி இப்ப வந்தாச்சு. கடை மூட போற டைமுங்க, மணி வந்து இப்ப வந்து மூடிடுவாங்க, நமக்காக வந்து வெயிட் பண்ணிருக்காங்க. அவ்வளவு நேரம் இப்ப ஓபன் பண்ணி பாக்க போறோம். கெனான் R6 கேமரா இப்ப ஓபன் பண்ண போறாங்க. ஓபன் பண்ணலாமண்ணா? நம்மளோட செல்லக்குட்டி வெளியில வரதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குது. வாவ், பாருங்க எப்படி இருக்குன்னு, இல்ல பயங்கரமா இருக்குங்க. அந்த சார்ஜர் சரிங்க, வாரண்டி கார்டு, இது யூசர் இது, அது யூசர் மேனுவல் புக். சரி, பேட்டரி இருக்குங்களா? பேட்டரி சார்ஜர் சார்ஜ் அடியில் ஓகே ஓகே ஓகே. இது கேமரா, கேமரா பயங்கரமா இருக்குமே பாருங்க. கேமரா தான் நம்மளோட கேமரா. லென்ஸ் கேட்டோம், லென்ஸ் இல்லாட்டாங்க. கேமரா கிடைச்சதே பெரிய விஷயம். ஒரு வெளியே வாங்கியாச்சு நம்மளோட கெனான் R6 கேமரா. நண்பர்களே, ஒரு வேளை நம்மளோட கேமரா வாங்கியாச்சு, ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம். பாருங்க, நம்ம வந்து சென்னையிலே வந்து பிசி வந்து வாங்கியாச்சு, அது கார்ல வச்சிருக்கோம். இப்ப வந்து கேமரா வாங்கறதா அவ்வளவு தூரத்துல இருந்து சேஸ் பண்ணி கிளம்பி வந்திருக்காங்க. பாருங்க, எப்படி வச்சிருக்காங்க, எப்ப பெருசாதாங்க இருக்கு கையில. ஐடி மார்க் போறோம், இதோட பெருசா இருந்ததுல தனியா வாங்கிக்கணுமா? மெமரி கார்டு உங்கள்கிட்ட கேமராலே பாத்தீங்கன்னா மெமரி எல்லாம் வராதமா, நம்ம தனியா தான் வாங்கிக்கணுமா, எந்த கேமரா வாங்கினாலும் வராதுல, அதை சொல்லிட்டு நம்ம தனியா தான் வாங்கி ஆகணும், வேற வழி இல்ல. ஏதாச்சும் இது நல்லா இருக்குமாண்ணா? எவ்வளவு வருது? 5000 நண்பர்களே, நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கியாச்சு. இது வந்து பாடி மட்டும்தானா 2 லட்சம், இதுக்கப்புறம் லென்ஸ் வேற வந்து இப்படி மாட்டோம் ஆகலாமா, அது வேற தனியா வாங்குமா, அது வேற 1 லட்சம் வருமா, யாருக்கிட்ட போயிட்டு கடை வாங்குறதுன்னு தெரியல. இப்ப என்ன பண்றது, வாங்கியாச்சு, ஒரு வேலை கிடைச்சதே பெரிய விஷயமா இருக்குங்க. போயிட்டு வெளிப்படையாக வாங்கிருக்கோம், ஏதாவது துணி கடைக்கு போனா 2000 ரூபாய்க்கு துணி வாங்கினா கட்டமை தராங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு பெரிய பையன் போட்டு கொடுங்க. ஐயா, பேக்டா? ஏதோ பேக் வராது. பயமா இருக்கே இருக்கலாம்.
வாரண்டி இருக்கு, வாரண்டி இருக்கீங்க ப்ரோ? வாரண்டி எத்தனை வருஷம்? ரெண்டு வருஷம். ரெண்டு வருஷம் வாரண்டி இருக்கு. ஈஸியே தேவை. ஒரு 1000 ₹1600 இருந்து 20 MP தானே? ஆமா. என்ன செட்டிங்ஸ் இருக்குது? நல்லா இருக்கு. கிரைண்ட் ஷோரூம்ங்களா? நம்ம ஐஎஸ்ஓ செட்டிங் போறோம். $2,000 நல்ல கேமரா தானே? ஓட்டலாம் எடுக்கல. எக்ஸலண்டான கேமரா. நம்பர் 1 கேமரா இல்லண்ணா. ரொம்ப நன்றி. ஒரு வழியா வாங்கியாச்சு. முன்பங்களே கட்ட போய் கேட்டோம். அண்ணா இந்த போய் தான் சொல்லி இதை கொடுத்துட்டாரு. சரி வாங்கியாச்சு, கிளம்ப வேண்டியதான். அதை விட கொடுமை என்னன்னா, லென்ஸ் போட்டாதான் ஆட் பண்ண முடியுமா? லென்ஸ் இல்லாம வாங்கிட்டு போய் என்ன பண்றது? இன்னொன்னு மெத்தட் என்ன தெரியுமா? இதுல எடுக்கிற போட்டோ உடனே உங்களுக்கு எல்லாத்துக்கும் உண்டு போகும். அது லென்ஸ் உடனே எடுத்துக்கலாம்.
அவரு வேற விடணும்னாரு, போற வழிதான் சாப்பிடலாம். ஐயோ நண்பர்களே, ஒரு வழியா பாத்தீங்கன்னா கேமரா வந்து வாங்கி வச்சுங்க. இங்க பாருங்க, செல்லக்குட்டி கையில தான் இருக்குது, பத்திரமா பிடிச்சிருக்க, கீழே ஊத்துற கூடாது. ஏன்னா வந்து ரேட் அந்த மாதிரி. கேமரா வாங்கி என்ன பிரயோஜனம், லென்ஸ் இல்லையே, லென்ஸ் இருந்தா தாங்க எடுக்க முடியும். லென்ஸ் வாங்குறதுக்கு எப்படியா இருந்தாலும் நாங்க திரும்ப சென்னைக்கு தான் போனோம். ஏன்னா வந்து நாங்க அன்னைக்கு நைட்டு போய் கேமரா வாங்குறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, அவர் மட்டுக்கு வந்துட்டாங்க. அது வந்து கேமரா லென்ஸோட வேலை பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் மாத்தி மாத்தி சொல்றாங்க. 115,000 கிராம், 125,000 மாத்தி மாத்தி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, சில இடத்துல பாத்தீங்கன்னா சென்னையில வந்து லென்ஸ் கிடைக்குது வித்தவுட் பில்லு, வாரண்டி கிடையாதமா, அதனால சொல்லிட்டு அதுவும் பாத்தீங்கன்னா விலை வந்து மாத்தி மாத்தி சொல்றாங்க. 115,000, 120,000 அப்படின்னு முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா உங்களோட ஆதரவால தான் நாங்க இந்த கேமரா வாங்கியிருக்கோம். இது நான் மறைக்கிறதுக்கு விரும்பல, கடன் வாங்கினது அப்படி இப்படின்னு. நீ உங்க எங்க வீடியோவை நீங்க ஆதரவு அளிச்சு பார்த்ததுனால தான் இந்த அளவுக்கு நாங்க வந்து பிசி கேமரா வந்து வாங்க முடிஞ்சது. அது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்பீங்க, என்ன தண்டா பண்ற, அம்மா காசு வருது யூடியூப்ல, ஒரு தியேட்டர் ஆயிரு, இதே சட்டையை போட்டுக்கிறிய, வேற சட்டை பேண்ட் போட மாட்டியா அப்படின்னு கேட்பீங்க. உண்மையான காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வாங்குறதுக்காக தான் நாங்கள் வந்து அவ்வளோக்கு செலவு பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணி இது பத்திரப்படுத்தி சேவ் பண்ணி வச்சிருந்த காசு எடுத்துட்டு போய் ஒரு வழியாக வாங்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி. அடுத்த வீடியோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில் எடுத்த வீடியோ தான் நாங்கள் வந்து போடுவோம். இப்போ லென்ஸ் வாங்குறதுக்கு திரும்ப நாங்கள் வந்து சென்னைக்கு திரும்ப போகிறோம். நாங்கள் சென்னைக்கு போயிட்டு லென்ஸ் வாங்க போகிறோம். திரும்ப லென்ஸ் வாங்கிட்டு இந்த கேமராவில் எடுத்து இதே கேமராவில் வீடியோ உங்களுக்கு வந்து போடுறோம். நல்லா 4K சூப்பராக எடுத்து கிளாரிட்டியோட வரும். உங்கள் வீட்டில் டிவியில் போட்டு எல்லோரும் ஜாலியாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட வில்லேஜ் ஃபுட்ஸ் அவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். வீடியோ இனிமேல் கிளியராக வரும்.